الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المتقين في جنات وعيون آخذين ما آتاهم ربهم إنهم كانوا قبل ذلك محسنين كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون وفي أموالهم حق للسائل والمحروم صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الرجل إذا غرم حدث فكذب ووعد فأخلف رواه البخاري صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் இந்த அண்ட சராசரங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவன் இந்த உலகத்திலே சிறந்த ஒரு படைப்பாக வாழ வேண்டும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி வைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்து இஃத்திகாபுடைய நியத்தோடு இந்த பள்ளிவாயலிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்றைய தினம் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே பெரும்பாலும் நோன்பை வாயில் வைத்தவர்களாக இந்த மஸ்ஜிதிலே நாங்கள் அமர்ந்திருக்கப் போகின்றோம். அப்படியான ஒரு பாக்கியமுள்ள ஒரு ரமலான் மிக விரைவாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த ரமலான் எங்களையெல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக, எங்களுடைய பாவங்களையெல்லாம் களைவதற்காக, எங்களையெல்லாம் புனிதர்களாக அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாற்றுவதற்காக, பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்த புனிதர்களாக மாற்றுவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அடிப்படையான காரணம் நீங்கள் அல்லாஹு தஆலாவை பயந்த தக்வா செய்யக்கூடிய நல்லடியார்களாக மாற வேண்டும் என்பதாகும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் எல்லோரும் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். தக்வா என்றால் அதற்கு இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது பகுதி பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்வது, இரண்டாவது பகுதி நன்மையான காரியங்களை மிகவும் விருப்பத்தோடும் ஆசையோடும் செய்வது. தீமைகளை அழித்து உலகத்திலே நன்மைகளை வளர்ப்பதுதான் தக்வாவுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை குர்ஆனிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இது இப்படி இருக்க மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தான் ரமலான் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் மிகவும் முக்கியமான ஒரு காலம். நான் நினைக்கின்றேன், கடந்த வருடம் நாம் ரமலானை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்தில் இருந்த சூழ்நிலையை விடவும் சற்று வித்தியாசமான
மிகவும் வித்தியாசமான ஒரு காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோன்பு அவசியத்திலும் அவசியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தக்வா மனிதனுக்கு மிகவும் அவசியமாகிறது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிலே எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலப்பிரிவு எப்படியானது என்பதை இந்த நவீன காலத்தில் இலங்கையில் இருக்கின்ற மீடியாக்களை பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் பயங்கரமான குற்ற செயல்கள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் மடை திறந்த வெள்ளம் போல் அலைக்கு மேல் அலை அடிப்பது போல் வரக்கூடிய தகவல்களை பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, மனிதன் என்ற நிலையிலிருந்து ஒரு மிருகமாக மாறிவிட்ட ஒரு கால சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு காலப்பிரிவிலே தக்வா உள்ள மனிதர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்த மனிதர்கள், அல்லாஹு தஆலாவுக்கு நெருங்கக்கூடிய மனிதர்களுடைய தேவை அதிகமாக அவசியப்படுகிறது. எனவே ரமலான் வருவது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இலங்கை முஸ்லீம்களை குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் குறிப்பாக மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டத்தை அவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த நாட்டிலே 30 வருஷங்களுக்கும் மேலாக நீடித்த ஒரு யுத்தம் முடிவடைந்திருந்தாலும் கூட நாம் மிக முக்கியமான 3 பிரச்சனைகளை இந்த நாட்டிலே எதிர்கொள்கிறோம். அதில் முதலாவது பிரச்சனை, என்றும் இல்லாதவாறு இனங்களுக்கிடையில் இருக்கின்ற உறவுகள் முறிந்து போயிருக்கின்றன. ஒரு இனம் இன்னும் ஒரு இனத்தை சந்தேகத்தோடும் பயத்தோடும் அச்சத்தோடும் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. துவேஷத்தையும் இன முறுவலையும் தூண்டக்கூடிய சகலவிதமான நடவடிக்கைகளும் மிகவும் மும்முரமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களும் கூட அதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே யுத்தம் முடிவடைந்திருந்தாலும் கூட நாம் வாழக்கூடிய நாட்டிலே ஒரு பதட்டம், ஒரு சந்தேகம், ஒரு அச்சம், எந்த நேரத்திலும் எங்கள் மீது மற்றவர்கள் பாய்ச்சல் நடத்துவார்களோ என்ற ஒரு சந்தேகத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை சிறுபான்மையினருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது நாம் என்றும் இல்லாதவாறு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி இருக்கின்றோம். இந்த நாட்டில் இருக்கின்ற ரூபாயின் பெறுமதி மிகவும் பயங்கரமாக வீழ்ச்சி கண்டிருக்கிறது. மக்கள் பொருளாதாரத்திற்காக தங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்வதற்காக பயங்கரமான ஒரு போராட்டத்திலே சிக்கியிருக்கிறார்கள். இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனைதான் மிகவும் பெரிய ஒரு பிரச்சனை, ரமலானோடு மிகவும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல இந்த நாட்டில் என்றும் இல்லாதவாறு குற்ற செயல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு என்றால், கடந்த 6 மாதத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணிப்பீட்டின்படி இந்த நாட்டில் பெண்கள் மீதான பாலியல் வக்கிரங்களுடைய தொகை 975 அதிகரித்திருக்கிறது. எந்த ஒரு வருஷத்திலும் இல்லாத அளவுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட மிக மோசமான அணுகுமுறைகள், அதிலும் கூட சுமார் 700 சிறுவர்கள் தான் அதிகமாக இந்த காலப்பிரிவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் கேள்விப்படுகின்ற தகவல்களை இந்த இடத்திலிருந்து சொல்ல முடியாத அளவுக்கு மிக பயங்கரமான குற்ற செயல்களில் மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 14 வயதை கடந்த இளம் யுவதியை சுமார் 25 பேர் அளவு சேர்ந்து மானபங்கப்படுத்திய வரலாற்றையும் இந்த நாட்டிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சுமார் 7 வயது பால் மனம் மாறாத குழந்தையை அவர்களுடைய அந்த பிள்ளையினுடைய மாமனாரே மிக மோசமான வக்கிரத்துக்கு உள்ளாக்கி ஆற்றிலே மிகவும் மோசமாக தள்ளி கொலை செய்த வரலாற்றையும் நாங்கள் அண்மையிலே தான் இந்த நாட்டிலே கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய தகப்பனை கொலை செய்வதற்காக வேண்டி 50,000 ரூபாய்களை இன்னும் ஒரு மனிதனுக்கு லஞ்சமாக அல்லது கப்பமாக கொடுத்து தனது தந்தையையே தன்னுடைய கையால் கொலை செய்த மகனுடைய வரலாற்றையும் நாங்கள் நேற்றைய பத்திரிகையிலே வாசித்தோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இது மாத்திரமல்ல, சுமார் 20 பேர் சேர்ந்து சுமார் 5 மாதங்களாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சவக்காலைக்கு சென்று அங்கிருக்கின்ற சவங்களையெல்லாம் வெளியெடுத்து
அங்கிருக்கின்ற அந்த சவங்களுடைய தலைகளை எல்லாம் 5000 ரூபா தலா 5000 ரூபாவுக்கு விற்ற வரலாற்றையும் நாங்கள் நேற்றைய பத்திரிகையிலே வாசித்தோம். அப்படியாக இருந்தால் இந்த நாட்டின் நிலவரம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு தூரம் மனிதர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியான குற்றங்களை பார்க்கின்ற பொழுது, ஏன் இப்படியான குற்றங்கள் நிகழ்கின்றன என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பெரும்பாலானோர் சொல்லுவது என்ன, இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்காக இல்லை, அது நடைமுறைப்படுத்தப்படுவது மிகவும் குறைவாக இருக்கிறது, சட்டத்திலிருந்து தப்புவதற்கான வழிவகைகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன என்று மாத்திரம்தான் சொல்லுகிறார்கள். அரபு நாட்டிலே இருக்கின்ற சட்டங்களை போன்ற கடுமையான சட்டங்களை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மிகவும் இலகுவாக பிரச்சினைக்கு தீர்வு சொல்லிவிடுகிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, பிரச்சினையினுடைய மூல காரணம் என்ன, இப்படியான குற்ற செயல்கள் பயங்கரமாக இடம்பெறுவதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் சரியாக தேடி பார்க்க வேண்டும். இவையெல்லாம் குற்றங்கள், இந்த குற்றங்கள் எல்லாம் அடிப்படையான ஒரு பிரச்சனையினுடைய வெளிப்பாடு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமாக இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற வகையில் இந்த பிரச்சனைகளை வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே, குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே, ஹதீஸினுடைய கண்ணோட்டத்திலே பார்ப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் வந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினாலும் கூட, ரமலானிலேதான் குர்ஆனும் இறக்கப்பட்டது. ரமலான் வந்திருப்பது மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் இல்லாமலாக்கி அவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கு. அப்படியாக இருந்தால் இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, குற்றங்கள், பாவ செயல்கள், இப்படிப்பட்ட அடாவடித்தனங்கள் சிறுவர்கள் என்று பார்க்காமல், வயோதிபர்கள் என்று பார்க்காமல், உறவினர்கள் என்று பார்க்காமல், தங்களுடைய தகப்பன் என்று பார்க்காமல், சகோதரி என்று பார்க்காமல் ஏன் இப்படியான குற்ற செயல்களிலே மக்கள் ஈடுபடுகிறார்கள் என்றால், அதற்கு அடிப்படையான காரணம் அவர்களுடைய மனசு, அவர்களுடைய கல்பு, அவர்களுடைய கல்பு மிகவும் படுமோசமாக மோசமடைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா சீர்திருத்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயத்திலும் அல்லாஹு தஆலா மாற்றத்தை கொண்டு வருவதில்லை, அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய உள்ளங்களை, ஆத்மாக்களை, தங்களுடைய கல்புகளை மாற்றாத வரைக்கும். மாற்றம் என்பது வர வேண்டும் இந்த உள்ளங்களில் இருந்து. சங்கல்பமய வெனசக் என்று சிங்களத்திலே சொல்லுவார்கள். இந்த மனிதர்களுடைய அட்டிடியூடிலே ஒரு சேஞ்ச் வர வேண்டியிருக்கிறது. மனிதர்களுடைய மனப்பாங்கிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டியிருக்கிறது. வெளி ரீதியாக, வெளிரங்கமாக, சட்டத்தாலோ அல்லது மற்றமுண்டான எந்த விதமான காரணங்களாலோ நாங்கள் சீர்திருத்தத்தை உண்டாக்கப் போனால் அது உடம்புக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நோய், ஒரு சாதாரண ஒரு பழுதாக, ஒரு காயமாக வெளிப்படுகின்ற பொழுது அதற்கு நாங்கள் செய்கின்ற ஒரு வெளிப்படை மருத்துவமாகத்தான் அமைய முடியும். ஒரு பெரும் பிரச்சனை இருக்கின்ற பொழுது நாங்கள் செக்ஸ் ஒர்க்கிலே ஈடுபடுவதாகத்தான் கொள்ள முடியும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, மனிதர்களுடைய மனங்கள் மிகவும் அதிகமாக கெட்டுவிட்டது. அவர்களுடைய மனத்தை பாதிக்கக்கூடிய வகையிலான செயல்பாடுகளுக்குத்தான் இந்த நாட்டிலே கூடுதலான ஊக்குவிப்பு இருக்கிறது. மனிதர்கள் காணுகின்ற காட்சிகள், அவர்கள் கேட்கின்ற செய்திகள் அனைத்தும் மனிதர்களை பாவிகளாக, புஷ்டர்களாக, குற்றம் செய்யக்கூடியவர்களாகத்தான் மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற மீடியாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு தெரிவிப்பதற்கு செய்திகள் குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாட்டிலே இருக்கின்ற பெரிய பெரிய அனைத்து குற்ற செயல்களையும் அம்பலப்படுத்தி, அந்த குற்றம் எப்படி நிகழ்ந்தது, யாரால் மேற்கொள்ளப்பட்டது என்று பெரிய அளவு விளம்பரப்படுத்துவதிலே மீடியாக்கள் மிகவும் கரிசனையாக இருக்கின்றன. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலே இருக்கின்ற ஊடகங்கள் மாத்திரமல்ல, பொதுவாக கணினியை நீங்கள் எடுத்துக்கொண்டால், கம்ப்யூட்டரை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இன்டர்நெட்டை எடுத்துக்கொண்டால், அதிலே மிகவும் அதிகமாக விசிட் பண்ணுபவர்கள் எந்த பகுதிகளை அதிகமாக விசிட் பண்ணுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால், ஆபாசமான பாலியல் வல்லுறவுகள் காட்டப்படக்கூடிய மிக மோசமான பகுதிகளைத்தான் அதிகமாக சென்று தரிசிக்கிறார்கள், பார்க்கிறார்கள் என்று நவீன ஆய்வு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படியாக தீமைகள் வளருவதற்கான சகல வாயில்களையும் திறந்துவிட்டு, பாதையிலே இருக்கின்ற பெண்களை குறிப்பாக மோசமான ஆடைகளை அணிந்து செல்வதற்கு சகல வகையிலும் அனுமதித்துவிட்டு,
ஆண்களையும் பெண்களையும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் மிகவும் சர்வசாதாரணமாக படக்கு விட்டுவிட்டு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்டிலே உருவாக்கிவிட்டு தீமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, பிரச்சனைகள் சர்வசாதாரணமாக பரவிவிட்டன என்று தலையிலே கையை வைத்துக் கொண்டு அழுவதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. பிரச்சனைகளுடைய மூல காரணம், பிரச்சனைகளுடைய ஆணிவு, பிரச்சனைகள் பிறக்கின்ற இடம் மனிதனுடைய உள்ளமாக இருக்கிறது. மனிதர்கள் காணுகின்ற காட்சிகள், அவர்கள் சந்திக்கின்ற இடங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒரு தடவை நோட்டமிட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் தீமைகள் வளர்வதற்கான சகல ஏற்பாடுகளும் அங்கு இருக்கின்றன. தற்போது இருக்கின்ற மீடியாக்கள் மாத்திரமல்ல, பத்திரிகைகளாக இருக்கட்டும், மனிதர்கள் சென்று அடிக்கடி சென்று வருகின்ற இடங்களாக இருக்கட்டும், அனைத்தும் தீமைகளை வெளியே தள்ளுகின்ற, தீமைகள் உருவாகுவதற்கு காரணமாக அமைகின்ற இடங்களாக இருக்கின்றன. இந்த நாட்டிலே யாருக்கு வரவேற்பு இருக்கிறது? இந்த நாட்டிலே மனிதர்கள் யாரை மதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்? விளையாட்டு வீரர்களை, நடிகர்களை, பாடகர்களை, அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களை, பணக்காரர்களை மதிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது உருவாகி இருக்கிறது. யாரிடத்திலே அறிவு இருக்கிறது, யாரிடத்திலே பண்பாடு இருக்கிறது, யார் அதிகமான சமூக சேவை செய்கிறார்கள், யார் அதிகமாக தியாகம் செய்கின்றார்கள், இவர்களுக்கு இருக்கின்ற மதிப்பு முற்றுமுழுதாக எடுபட்டு போன ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்கின்றோம். ஒரு மனிதன் சமூகத்திலே அங்கீகாரம் பெற வேண்டுமா? அவன் யாருடைய கழுத்தை முறித்தாலாவது அவன் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அவன் வட்டி எடுத்தாலும் கொலை செய்தாலும் லஞ்சம் எடுத்தாலும் அவனுக்கு ஒரு வாகனம் இருக்க வேண்டும், அவனுக்கு ஒரு தாம்பிகமான வீடு இருக்க வேண்டும், எனவே அவன் மதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். அருமை சகோதரர்களே, ஹியூமன் வேல்யூஸ் எனப்படக்கூடிய மனித விழுமியங்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஒரு மனிதன் மதிக்கப்படுவது அவனுடைய பணத்தை வைத்து. அவனுடைய உள்ளம் எவ்வளவு கேடுகட்டிருந்தாலும், அவன் எவ்வளவு மோசமாக பேசினாலும், அவன் எவ்வளவு மோசமாக உழைத்தாலும் அவனை பற்றி மனிதர்கள் கவலைப்படுவதில்லை, அவனுடைய அராஜகத்தை பற்றி யோசிப்பதில்லை, அவனுடைய வக்கிரமான எண்ணங்களை பற்றி யோசிப்பதில்லை. அவன் அழகாக உடுத்து வருகின்றானா, வாசனை திரவியம் பூசி இருக்கின்றானா, தாம்பிகமான ஒரு காரிலே வருகின்றானா, அவனுக்கு 7-8 மாடிகளை கொன்ற ஒரு கட்டிடமும் ஒரு வீடும் இருக்கிறதா? அவன் தான் மதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மென்டாலிட்டியோடு நாங்கள் ஒரு சடவாத நாகரிகத்துக்குள் பயங்கரமாக பிரவேசித்திருக்கின்றோம். நாங்கள் சொல்லுகின்றோம், ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளிலும் தான் மனிதர்கள் கெட்டுவிட்டார்கள் என்று. நாங்கள் அந்த நாடுகளுடைய பட்டியலிலே அவசரமாக எமது நாட்டையும் நாங்கள் சேர்த்து விட்டோம். அருமை சகோதரர்களே, இந்த நாட்டிலே இடம்பெறக்கூடிய குற்ற செயல்களையும், இந்த நாட்டில் இடம்பெற செய்யக்கூடிய பாவங்களையும் நீங்கள் ஒரு தடவை நோட்டமிட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் அணுவளவேனும் இரக்க சுபாவம் கிடையாது, மனிதாபிமான உணர்வு கிடையாது என்ற முடிவுக்கு தான் நீங்கள் வருவீர்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஆலயங்களை பற்றி சொல்லப்படுகிறது. நேற்றைய பத்திரிகையிலே, நேற்று வெளிவந்த ஒரு பத்திரிகையிலே, இந்த பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி எழுதியிருக்கின்ற ஒரு கட்டுரையிலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அவர்களுடைய ஆலயங்கள் கூட இப்போது போட்டா போட்டியிலே தான் ஈடுபட்டிருக்கின்றன. மனிதர்களுடைய மனதை வளர்ப்பதற்கு பதிலாக மனிதர்களுடைய மனங்களிலே போட்டி மனப்பாங்கே, மனிதர்களுடைய மனங்களிலே மிகவும் மோசமான ஆசைகளையும் தூண்டக்கூடிய அளவுக்குத்தான் அவர்களுடைய ஆலயங்கள் கூட இருக்கின்றன என்று மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த ஆலயங்களுக்குள் இடம்பெறுவது எப்படிப்பட்ட செயல்கள் என்று அவர் தெளிவாகவே சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே துவேஷம் வளர்க்கப்படுகிறது, மனிதர்களுடைய மனங்களிலே மிகவும் பயங்கரமாக உலக ஆசை வளர்க்கப்படுகிறது, அவர்களுடைய வேல்யூஸ் அனைத்தும் மிக மோசமாக வளர்க்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பிரச்சனைகளுடைய மைய புள்ளி மனிதனுடைய மனமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ, நிச்சயமாக யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர்தான் வெற்றி அடைந்து விட்டார். ஒரு மனிதனுடைய வெளிரங்கம் எவ்வளவும் அலங்கோலமானதாக இருக்க முடியும், அவர் ஒரு பெரிய ஏழையாக இருக்க முடியும், அவன் கல்வி அறிவிலே மிகவும் பின்தங்கியவனாக இருக்க முடியும், அவனுக்கு இருக்கின்ற மதிப்பு அவனுடைய தக்வாவை வைத்துத்தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், நிச்சயமாக உங்களுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமானவர்கள், உங்களுக்கு மத்தியில் அதிகம் அல்லாஹு தஆலாவை பயப்படக்கூடியவர்கள் தான் என்று ஒரு அழகான ஒரு வெலுவை, ஒரு மனிதனை மதிப்பதற்கும் அளவிடுவதற்குமான ஒரு கருவியை எங்களுக்கு காட்டி தருகிறது. அருமை சகோதரர்களே, அண்மை காலத்திலே இந்த ஃபிட்னஸ் சென்டர்ஸ் எனப்படக்கூடிய உடலின் அழகை அதிகரிக்கக்கூடிய, சுகாதாரத்தை இன்னும் கூட்டக்கூடிய இந்த சலூன்களுடைய
இந்த இஸ்தாலங்களுடைய தொகை அதிகரித்து வருவதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒரு மனிதனுடைய பேசியலை, அவனுடைய வெளிக்கவர்ச்சியை அதிகரிப்பதற்கான செலூன்களுடைய தொகை அதிகரித்திருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இவையெல்லாம் எதனுடைய அடையாளங்கள்? மனிதர்களுடைய மனங்கள் எதனை நோக்கி திரும்பி இருக்கின்றன? மனிதனுடைய பண்பாடுகளை நோக்கி திரும்பி இருக்கின்றனவா? மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பெருமை, பொறாமை, வஞ்சகம், இந்த உலகத்தின் மீதான கடுமையான பற்று, பாலியல் ரீதியான அதி தீவிரமான வேட்கை, இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது எவ்வளவுதான் கட்டுமானங்கள் எழுப்பினாலும், எவ்வளவுதான் மனிதர்கள் வெளிப்படையில் அழகாக தோற்றமளித்தாலும், எவ்வளவுதான் பணம் படைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கையில் வைத்திருந்தாலும், அந்த மனிதன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அழகாக சொல்லுகின்றான், எந்த மனிதன் பாவங்களுக்குள் தனது ஆத்மாவை புதைத்துக் கொண்டானோ அவன் நிச்சயமாக தோல்வி அடைந்து விட்டான் என்று சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலாவுடைய மதிப்பீடுகளை, அல்லாஹு தஆலாவுடைய கணிப்பீடுகளை நாம் இந்த உலகத்துக்கு சொல்லிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மனிதன் என்றால் அவனிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருக்க வேண்டும். நான் அல்லாஹு தஆலா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, எனக்கு மரணம் இருக்கிறது, நான் நாளை மறுமையிலே விசாரணிக்கப்படுவேன் என்ற அந்த உணர்வோடு அவன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அது எந்த அளவு தூரம் இருக்கிறது? எவ்வளவு தூரம் மற்ற மனிதர்களை சுரண்ட முடியுமோ, மற்ற மனிதர்களை ஏமாற்ற முடியுமோ, மற்ற மனிதர்களுடைய வயிற்றில் அடிக்க முடியுமோ, அந்த அளவு தூரத்துக்கு அதிகமாக மனிதர்கள் மோசமானவர்களாக மாறி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னஃபில் ஜஸதில் முதுகா, நிச்சயமாக மனிதனுடைய உடலுக்குள் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீரடைந்து விடுமாக இருந்தால் முழு உடலும் சீரடைந்து விடும், அதுதான் ஆத்மாவாக இருக்கிறது, உள்ளமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். படு பயங்கரமான பாவங்கள் இந்த உலகத்திலே கோலோச்சுகின்ற, அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே வாழுகின்ற மனிதன், எனவே முதலாவது செய்யப்பட வேண்டியது உளப்பரிசுத்தம், இரண்டாவது செய்யப்பட வேண்டியது சூழலை சுத்தப்படுத்துவது. எவ்வளவுதான் நாங்கள் பரிசுத்தமான உள்ளத்தை கொண்டவர்களாக, தக்குவா உள்ளவர்களாக, மறுமை நாளின் மீது விசுவாசத்தை ஆழமாக கொண்டவர்களாக இருந்தாலும், எங்களை சூழ இருக்கின்ற சூழல் ஒரு மனிதனை பாவம் செய்வதற்கு தூண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நல்லவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. நாங்கள் இன்று பார்க்கின்றோம் பெண்களுடைய ஆடையினுடைய நிலை எப்படி இருக்கிறது. மிக மோசமான ஒரு ஆடை கலாச்சாரம் இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆரம்பத்திலே ஆண்கள் எந்த ஆடையை அணிந்து வந்தார்களோ அந்த ஆடையைத்தான் இன்றும் அணிகிறார்கள். ஆனால் பெண்களுடைய ஆடை எவ்வளவு மோசமானதாக மாறியிருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை கையிலே பிடித்துக் கொண்டு பாதையிலே நடந்து செல்கின்ற பொழுது அந்த தாய்க்கு கொஞ்சம் கூட வெக்கமோ ரோஷமோ மானமோ கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஆடைகள் மிகவும் இறுக்கமாகவும் மோசமாகவும் அணியப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில், மனிதனுக்கு இருக்கின்ற இயல்பான ஆசைகள் தூண்டப்படக்கூடிய ஒரு பயங்கரமான சூழலில் வாழுகின்ற மனிதன் எப்படி இருப்பான் என்பதை சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பெண்ணை பொறுத்தவரையில் அவள் மறைக்க வேண்டிய பகுதிகள் கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும். ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு எந்த வகையிலும் தனித்திருக்க கூடாது. லா யகுலுவன் அஹதுக்கும் பி இம்ராதி, உங்களில் யாரும் எந்த ஒரு பெண்ணோடும் அந்நிய பெண்ணோடும் தரித்திருக்க வேண்டாம், மூன்றாவதாக ஷைத்தான் அந்த இடத்திலே இருப்பான் என்று அந்த அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஈமானுடைய பக்குவம், இரண்டாவது சூழலினுடைய சுத்தத்தன்மை, இந்த இரண்டும் அவசியப்படுகிறது. ஈமான் இருந்தால் மாத்திரம் போதாது. வறுமை ஒரு முக்கியமான காரணம் சமூகத்திலே பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கு. ஏன் பெண்கள் அதிகமாக வெளிநாடுகளுக்கு செல்லுகிறார்கள் என்ற ஆய்விலே நீங்கள் ஈடுபட்டால், அவர்களுக்கு தங்களுடைய வீட்டை கட்டிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிக் கொள்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது, கட்டிய வீட்டின் கூரையை போட முடியாமல் இருக்கிறது, கணவன் சில நேரங்களில் நோயாளியாக அங்கவீனனாக இருக்கின்றான், எனவே பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி வெளிநாட்டு செல்லக்கூடிய பெண்களுடைய தொகையும் அதிகரித்திருக்கிறது. பொருளாதார பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் கட்டவிழ்த்து விட்டு இந்த சமுதாயத்திலே சுபீட்சம் இருக்க வேண்டும், பிரச்சனைகள் தாண்டவம் ஆடக்கூடாது என்று யோசித்தாலும் கூட அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்க முடியும். எனவே சூழலை சுத்தப்படுத்துவதற்கும், அதே நேரம் எமது மனங்களை சுத்தப்படுத்துவதற்கும், எமது சமுதாய அமைப்பில் இருக்கின்ற ஏனைய நிறுவனங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையின் கொடூர பிடியை பற்றி சொல்லிக் காட்டினார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வறுமையின் காரணமாக கடனாளியாக மாறிவிடுவானாக இருந்தால் அவன் பேசினால் போய் பேசுவான், அவன் வாக்களித்தால் மாறு செய்வான் என்று சொன்னார்கள்.
வறுமை ஒரு மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது என்று மறைமுகமாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே ஒரு குற்றம் நிகழ்கிறது என்றால், ஒரு மனிதன் ஒரு பாலியல் ரீதியான வக்கிரத்திலே ஈடுபட்டு விட்டான் என்றால், அதற்கான காரணங்களை நாங்கள் தேட வேண்டும். எடுத்த எடுப்பில் அவனை தூக்கிலே போட வேண்டும், அவனை ஆயுள் காலம் முழுக்கவும் சிறையிலே தள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்படியான ஒரு குற்றத்திற்கு அவன் உள்ளாகுவதற்கு இந்த சமுதாய அமைப்பிலே காரணகர்த்தாக்களாக அமைந்தவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லையா? அது எவ்வளவு பெரிய அநியாயம்! எய்தவனிருக்கு அம்பை நோபவேன் என்று தமிழிலே சொல்லுவார்கள். யாரோ ஒருவன் அம்பை எய்து இருக்கிறான், அந்த அம்பை பிடித்துக் கொண்டு நாங்கள் அந்த அம்பை முறித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நடைபெற்றிருக்கிறது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தின்படி குற்றங்கள் நிகழ்வதற்கான சூழல்கள் இல்லாமலாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும், பெண்களுக்குரிய சரியான ஆடை கலாச்சாரம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், பிள்ளைகள் உரிய முறையிலே தமது குடும்ப அமைப்பிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய வகையிலான ஒரு குடும்ப அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இன்று பலர் குற்றம் செய்வதற்கான, பல ஆண்கள் தங்களுடைய குற்ற செயல்களிலே ஈடுபடுவதற்கான அடிப்படையான காரணங்களிலே ஒன்று, அவர்களுடைய வீட்டிலே அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. இஸ்லாம் ஒரு அழகான குடும்ப அமைப்பை உருவாக்குவதற்கான சகல அடித்தளங்களையும் போட்டிருக்கிறது. எனவே நாங்கள் பிரச்சனைகளை சடவாத கண்ணோட்டத்தோடு, குறுகிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கு முயற்சிக்க கூடாது. அருமை சகோதரர்களே, நாங்கள் ஏன் இவ்வளவு தூரம் விரிவாக பேச வேண்டி இருக்கிறது என்றால், ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ரமலானுடைய மாதம் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை வளர்க்கிறது, அவனுக்கு பாவத்திலே வெறுப்பை ஊட்டுகிறது, அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்ற அக்கறையை அவனிலே உண்டு பண்ணுகிறது. எனவே ரமலானுடைய மாதம் தான் எம்மை புனிதர்களாக மாற்றும். காபிர்களை பொறுத்தவரையில் அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மின அத்துலுமாத்தி இலன் நூர் வல்லதீன கஃபரு அவுலியாஉஹுமுத் தாகூத் யுக்ரிஜூனஹும் மின நூர் இல அத்துலுமாத். அல்லாஹு தஆலா மனிதர்களை இருள் படலங்களுக்குள் இருந்து வெளிச்சத்தின் பால் கொண்டு வருகிறான். ஆனால் ஷைத்தானை பின்பற்றக்கூடிய காபிர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வெளிச்சத்திலிருந்து இருள் படலங்களுக்குள் ஷைத்தானால் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் என்று சொல்கின்றான். அதுதான் இந்த உலகத்திலே நடக்கிறது. காபிர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு முடியாமல் இருப்பதற்கு காரணம், அவர்கள் இருள் படலங்களுக்குள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு செல்வது, வழிகாட்டலை எங்கிருந்து பெறுவது என்ற விவரங்கள் அவர்களுக்கு தெரியாது. வஹீனுடைய வெளிச்சத்திலே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலாமினுடைய வெளிச்சத்திலே பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். குற்றங்கள் ஏன் நிகழ்கின்றன? மனிதர்களை புனிதப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தேவைப்படுகிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே குறிப்பாக செய்யப்பட வேண்டிய அமல்கள் பல இருக்கின்றன. அந்த அமல்கள் அனைத்தும் மனிதர்களை புனிதர்களாக மாற்றும். குறிப்பாக இந்த இடத்திலே வறுமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இஸ்லாம் ஜக்காத்தை ஒரு அழகான திட்டமாக முன்வைத்திருக்கிறது. வறுமை என்பது இந்த நாட்டிலே தாண்டவமாடக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தால், அதற்கு பல தீர்வு திட்டங்கள் இருக்கின்றன. அதனுடைய பிரதானமான தீர்வாக இருப்பது ஜக்காத். ஜக்காத்தின் மூலமாகவும் ஒரு சமுதாயத்திலே பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்றால், அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள் தங்களுடைய சொத்தின் மீது உரிமை கொண்டாட முடியாது என்று இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இந்த ரமலானை எமது பாவங்களை களைவதற்கும், எமது மனதை பலப்படுத்துவதற்கும், அதிகமான நன்மைகளை செய்வதற்குமான ஒரு காலப்பிரிவாக பயன்படுத்திக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஈமானுடைய பக்குவம், தக்வாவினுடைய பலம் தான் மனிதர்களை குற்றம் செய்யாமல் தடுக்க முடியும். அதே நேரம் சூழ இருக்கின்ற சுற்றுச்சூழலையும் பாவம் செய்யாத ஒரு சூழலாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வறுமையை நீக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ரமலானுடைய காலத்திலே அதிகமாக வறுமை பிரச்சனையை பற்றி பேசப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய கொடை வள்ளலாக இருந்தார்கள் என்று ரமலானை பற்றி பேசப்படுகிறது ஹதீஸிலே. எனவே நாம் அனைவரும் தயால சிந்தை உள்ளவர்களாக ரமலானிலே மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இந்த ரமலானை பயன்படுத்தி மிகவும் சிறந்த தக்வாதாரிகளாக மாறுவதற்கு வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய இந்த ரமலானை மிக சிறப்பாக பயன்படுத்தி இந்த பாவங்களிலிருந்து தூரமாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது குழந்தைகளையும் எமது பெண்களையும் குறிப்பாக இளைஞர்களையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை எமது வீடுகளுக்குள்ளும் நாம் வேலை செய்யக்கூடிய வேலை தளங்களுக்குள்ளும் செய்வதற்கு நீ ஏற்பாடு செய்து தருவாயாக. உன்னுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது யா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்பிலிருந்து ஒரு செக்கனும் நாங்கள்
தூர இருக்க முடியாது யா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்பை எங்களுக்கு முழுமையாக நீ தந்தருள்வாயாக. ரமலானை விட்டு வெளிவருகின்ற பொழுது புனிதர்களாக உனக்கு மிகவும் நெருக்கமான அடியார்களாக வெளிவருவதற்குரிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن المتقين في جنات وعيون آخذين ما آتاهم ربهم إنهم كانوا قبل ذلك محسنين كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون وفي أموالهم حق للسائل والمحروم. صدق الله مولانا العظيم. فيا عباد الله إن شهر رمضان المبارك مقبل علينا بخيراته فلا بد أن نتزود بالتقوى فيه. جعل الله وإياكم ممن يستمعون القول فيتبعون أحسنه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك عظيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي أسد الله وعن باقي الصحابة أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.